எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைலின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா எஸ்டி சேனல். என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு நிவ்யா அப்படின்னு உள்ள பிராண்டோட பாடி க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒர்க்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரம் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படின்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி மார்னிங் 6 o'clock போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். எல்லாருமே வந்து நம்மளோட முகத்துக்கு ரொம்ப கவனம் எடுத்துப்போம். ஆனால் நம்மளோட பாடியில் முகத்துக்கு எவ்வளோ கேர் கொடுக்குறோமோ அந்தளவு பாடிக்கு நம்ம கேர் கொடுக்கறதில்ல. ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேர் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட பாடியில் முகம் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்மளோட ஹேண்டு லெக்கு எல்லாமே வந்து பாடிக்கு வந்து கேர் கொடுக்கணும். அதில் வந்து இவ்வளோ நாளாக நம்ம ஃபேஸுக்குள்ள க்ரீம்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே பாடிக்கு யூஸ் பண்ணுற லோஷனை பற்றி நான் ரிவ்யூ செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக வந்து க்ரீம் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அமேசிங்கான சூப்பரான ஒரு க்ரீம் இது. நிவ்யா ப்ராடக்ட்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவரைக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ணினதில் நிவ்யாவில் க்ரீம் கேட்டகரி, லோஷன் அதெல்லாமே வந்து நல்லா இருக்குது. இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்பெஷலாக ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படின்னு வந்து செஞ்சுருக்குறாங்க. பொதுவாக வந்து நம்மளோட பாடி வந்து ட்ரையாக இருக்கும், நிறைய பேருக்கு ட்ரையாக இருக்கும். என்னோட ஸ்கின் ஃபேஸில் உள்ள ஸ்கின் ட்ரை கிடையாது, நார்மல் டு காம்பினேஷனாக இருக்குது. என்னோட பாடி வந்து ரொம்ப ட்ரை, ஓகேவா? அதனால எனக்கு வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நார்மலாக நான் பாடி லோஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இல்லைனா வந்து நிவ்யாவில் நார்மலாக நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக நான் அந்த க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணின பிறகு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. முன்னாடியே வாங்கிட்டேன். இது வந்து ஃபினிஷ் ஆக போகுது, கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்ன டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நிவ்யா அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ப்ராடக்ட்டு. இது வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுற க்ரீம், கொக்கோயா க்ரீம், ஓகே. இந்த ப்ராடக்ட்டு 48 hours வந்து நம்மளோட பாடிக்கு மாய்ஸ்சரைசிங் தன்மையும் கொடுத்து டீப்பாக ஹைட்ரேட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டீப்பு மாய்ஸ்சர், சீரம் அண்ட் கொக்கோயா பட்டர் அண்ட் விட்டமின் இ இருக்குது, ஓகேவா? விட்டமின் இ இருந்துச்சுனாலே உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொக்கோயா பட்டரெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளவு நல்ல ஸ்மூத்தாக ஸ்கின்னை வந்து மாற்றும். இந்த க்ரீமை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும், பட்டர் மாதிரி இருக்கும், ஓகே? ரொம்ப வளவளப்பாக இருக்கும். பாடி பட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கள அது மாதிரி தான், ரொம்ப வளவளப்பாக இருக்கும். சூப்பராக வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி காணாமல் போயிடும். அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் இந்த ப்ராடக்ட்டை டே டைம்லேயும் யூஸ் பண்ணுறேன், நைட்டு டைமுக்கும் யூஸ் பண்ணுறேன். சன்லைட்டில் போகிறதா இருந்தீங்கன்னா இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக 250 ml, 250 ml ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸு 275 rupees இது கொடுக்குறாங்க. இதோட செல்ஃப் லைஃப் 2 இயர்ஸ் இருக்குது, 2019லேருந்து 2021 வரைக்கும். ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் சீல் பண்ணியிருப்பாங்க ப்ராடக்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. உள்ளாடி வந்து க்ரீம் இருக்கும் பாருங்கள், ஒயிட் கலரில். இதோட ஸ்மெல் அமேசிங், நிஜமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் கையில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுற நேரம் ரொம்ப வளவளப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல மாய்ஸ்சரைசிங் பண்ணுது. அப்சர்வ் ஆகி காணாமல் போகிறது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருச்சு, கையில் எந்த சிப் சிப்பாக எதுவுமே இல்லை. ட்ரைன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை இல்லை, இருந்தாலும் ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகி சிப் சிப்பாக எதுவுமே ஒட்டிக்காமல் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. நிறைய குவான்டிட்டி இருக்குது, நிறைய நாள் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months ஆகுது, 2 months மேலே ஆகுது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஓகேவா? ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இது நைக்காயில் கிடைக்கும், ஓகேவா? வேறு எந்த வெப்சைட்டில் கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த ப்ராடக்ட்டு வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு கிடைக்கிற வெப்சைட்லேருந்து வாங்குனீங்கன்னா நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து சேமான ப்ராடக்ட்டு வேறு வெப்சைட்டில் டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு அதிகமாக இருக்கும், கவனமாக வாங்குங்க. அது மாதிரி லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவோம், நம்மளோட ஹேண்டை வந்து டிஷ் வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரை ஆகி இந்த கையில் இந்த இடம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதிலெல்லாம் ரொம்ப சுருக்கங்கள் விழ ஆரம்பிச்சிடும்.
அதாவது ஏஜ்டான ஹேண்டு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போது டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணி தான் ஆகணும், வீட்டில் வேலைகளெல்லாம் இருக்கும், நானும் எல்லா வேலையும் எல்லாமே செய்வேன், நான் தான் பண்ணுறது ஓகேவா. பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் போட்டு கையை வந்து கழுகுங்க ஓகேவா. கண்டிப்பாக டிஷ் வாஷ் முடித்து வாட்டரில் கையை கழுகுன அப்புறமா ஹேண்ட் வாஷ் வச்சு ஹேண்டை வாஷ் பண்ணி ஒரு டவ்வில் நல்லபடியாக ஹேண்டை வந்து தொடச்சிக்கோங்க. அந்த க்ரீமில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ரெண்டு கையிலையும் இப்படி தேய்ச்சி இப்படி கையில் நல்லபடியாக மசாஜ் பண்ணி ஒவ்வொரு ஃபிங்கராக எல்லாம் நல்லபடியாக இழுத்து விட்டு நல்லபடியாக தேய்ங்க. ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகியும் போயிடும். அதுவும் இல்லாமல் உங்களோட இந்த ஹேண்டில் சுருக்கங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போயிடும். உங்களோட ஹேண்டை வந்து யூத்ஃபுல்லான ஹேண்டாக எப்போதுமே இருக்கும், சூப்பராக இருக்கும் ஓகேவா. நீங்கள் உங்களோட ஃபேஸுக்கு கொடுக்குற கேரை உங்களோட ஹேண்டு எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹேண்டும் பார்க்குறதுக்கு எங்கர் லுக்கான நல்ல ஒரு ஹேண்டாக தெரியும் ஓகேவா. பொதுவாக வந்து லேடிஸுக்கு ஒர்க் பண்ணுறதுனாலே வந்து ஹேண்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். என்னோடய ஹேண்டுன்னு சொல்கிறது என்னோடய ஃபேஸை விட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஓகேவா. நான் வந்து டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு விம் லிக்விட் யூஸ் பண்ணுவேன், ஆனால் சோப்பு யூஸ் பண்ணேன்னா எனக்கு உடனே கையிலெல்லாம் வந்து ஸ்கின் எல்லாம் அப்படி உறிஞ்சி உறிஞ்சி வந்துடும் ஓகேவா, ரொம்ப எரிய ஆரம்பிச்சிக்கும். அப்படி எனக்கு ஹேண்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நான் எப்போதுமே வேலை முடித்த உடனே வந்து இது மாதிரி உள்ள க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுவேன். அதனால தான் ஓரளவாவது ஹேண்ட் இப்படி இருக்குது, இல்லைனா டோட்டலாக டேமேஜ் ஆகி இருக்கும். அதனால் நீங்களும் அப்படி லேடிஸாக இருக்கிறவங்க, வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னுக்குள்ள பாடி பட்டர் பாடி லோஷன் எல்லாம் உங்களோட பாடிக்கு அதாவது அப்சர்வ் ஆகி போகிற விதமாக உள்ள க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ.